ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னாவில் எப்படி முறுமுறைன்னு கடலை செய்ய போகிறதுன்னு பார்க்குறோம். அதை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சென்னா கடலை இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கலாம், இல்லை ஒரு கிலோ எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் ஊற வைக்கணும். மூணு மணி நேரம் இல்லைன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சா போதும். மேக்ஸிமம் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும். ஆறு மணி நேரம் ஊற வச்சா தான் ஸோ இந்த மாதிரி நசுங்கி வரும். ஸோ இந்த மாதிரி நசுங்கி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். இதை வந்து அஞ்சு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கணும். இது வேக வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் ட்ரை ஆகிடணும். ஸோ அப்போ வந்து நம்ம அந்த முறுமுறுன்னு செய்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தாச்சு, ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி பொரிச்சு எடுக்கலாம். எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து மைதா கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து மைதா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் சோளமாவு. இது வந்து பார்த்திங்கன்னா சோளமாவு. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், மைதாவும் சோளமாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மைதாவை சோளமாவு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும், பியூர் ஒயிட்டாக இருக்கும். ஸோ இது சோளமாவு எதுக்காக போடுறது பார்த்திங்க அப்படின்னா, சாப்பிடும்போது நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான் வந்து இது சேர்த்துக்கிறது. கடலை மாவு பதிலாக நம்ம சோளமாவு சேர்த்துக்கிட்டோமோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடலை மாவு ஒரு சிலர் போட்டு யூஸ் பண்ணுவாங்க, அதனால் வந்து கடலை மாவு சேர்த்துக்காம சோள மாவு போட்டு செஞ்சு சாப்பிட்றோமோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லா விரும்புவாங்க. நல்லா முறுமுறுன்னு சாப்பிட்டா வந்து குழந்தைங்க அந்த டேஸ்ட்டாக இருக்கிறது விரும்புவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்லி பவுடர். சில்லி பவுடர் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ இது மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி பவுடர் இது மூணையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கிற சன்னாவை எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த சன்னாக்களை எடுத்து போட்டு பரட்டலாம். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இந்த சன்னா மசாலா போட்டு எடுக்கலாம். இப்போ சின்ன இதை வந்து போட்டு நல்லா பரட்டி எடுத்தாச்சு. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சிக்கிச்சு. ஸோ இப்போ நம்ம மசாலா போட்டு பரட்டி வச்ச சின்னாவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு போட தேவையில்லை. கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் சோள மாவு போட்டு பரட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சாச்சு, நல்லா வெந்துச்சு. இதுக்கப்புறம் இப்போ நமக்கு தேவையான சின்ன முறுமுறு கடலை ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வேக வைக்கிறது மட்டும்தான் டைம், ஊற வைக்கிறதுக்கு அதுக்கு மட்டும்தான் டைமு. ஸோ அதுக்கு போக பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சின்ன மசா முறுமுறு கடலையை. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு போகிறேங்க.
நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாத்துக்கும். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு ஸோ எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள்.